இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் நான் வந்து தனித்தனியாக சொல்லணும்னு ஆசை தான். இருந்தாலும் எல்லாரோடையும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த டீமில். அதாவது நான் வந்து ஆக்ட் பண்ணது வந்து அவங்க ரியோவோடையும் பாலாவோடையும் அதுக்கப்புறமா அவங்க அனேகா சோலியோடையும் அவங்களோட தான், அவங்க அனேகா சோட்டியும் அவங்க மட்டும்தான் எனக்கு வந்து அவங்களுக்கு மட்டும் நான் மேனேஜராக ஒர்க் பண்ணுற மாதிரி கேரக்டர் இதில். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர், சின்ன கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய கேரக்டர்னு சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். வரக்கூடிய இடங்களெல்லாம் நிச்சயமாக வந்து ஒரு சிரிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் வந்து ஒரு டைரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க வந்து சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு, நான் சொல்கிறது தான் நீ சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நம்ம சொல்கிறது அப்படி கைத்தட்டி குழந்த மாதிரி நின்று ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருப்பார். சமயத்தில் கட்டுக்கூட சொல்ல மாட்டார், அது வேறு விஷயம், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ராதா, ராதாவை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க நாங்கள் வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பாவிலேருந்து அப்படியே ஒன்றாவே இருந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் மலேசியா போனோம் ஒரு படத்துக்கு, அதுக்கப்புறமா இப்போவும் நாங்கள் வந்து தொடர்ந்து தொடர்பில் இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். அதேமாதிரி ப்ரொடியூசர் ராஜேஷ் அவர்கள், அவர் வந்து ரொம்ப நாங்கள் நான் பத்ரி தம்பியை வந்து சிந்தன் வந்து நான் ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கலைன்னு நினைக்கிறேன். நான் ராஜேஷ் பத்ரி மூணு பேரும் வந்து ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ரொம்ப ஒரு அருமையான டீம், ரொம்ப நல்ல டீம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஷூட்டிங் முடியும் போது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சிருச்சா, இன்னொரு ரெண்டு நாள் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு எல்லோரும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நாங்கள் மீட் பண்ணிக்குவோம், பேசிக்குவோம், திடீர்னு ஃபோன் பண்ணிக்குவோம், பேசிக்குவோம், அந்த மாதிரி தொடர்ந்து இருக்கும். இந்த டீம் வந்து நிறைய படங்கள் பண்ணணும், எல்லா படத்துலேயும் வந்து நானும் ஒரு ரோல் நடிக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப பிரியப்படுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகணும் ஆக்க வேண்டும் அப்படின்னு ரசிக பெருமக்களை கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், முக்கியமாக வந்து கருணா சாருக்கு, அதுக்கப்புறமா அவருக்கு, நிரஞ்சன் பாரதி அவர்களுக்கு, தம்பி ராஜேஷ் அவர்களுக்கு, சிந்தன் அவர்களுக்கு, ராதா உனகுந்தான், அப்புறம் பத்ரி அவர்களுக்கு, ரம்யா நம்பீசன் அவர்களுக்கு, ரியோ, பூர்ணிமா, பாலா, எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். மீடியா எல்லா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சப்போர்ட், பிகாஸ் இந்த மூவி ஒரு லாங் ஜேர்னி தான். யூனோ வி பீன் நிறைய ப்ரமோஷன்ஸ் நடுவில் இப்போ ரிலீஸ் ஆகும்னு நினச்சி நிறைய வாட்டி ப்ரமோஷன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபைன்லி வி ஆர் ஹியர் வித் த டேட் September 24th. Finally we are coming to the theaters, and thank you so much for, you know, 21 years appreciate pannadukkum. Thank you so much, thank you, enaga thank you mattum da, because ivlo kashtamana oru soolnile, corona madri ivlo oru kashtamana oru soolnile ella kadanda namme inge inda stage ku vandirukku. So I only have one request, inda padam mattum illa ella padavum தியேட்டரில் போய் பாருங்கள், பிகாஸ் தியேட்டரில் சினிமா பார்க்குறது ஒரு ஒரு இட்ஸ் எ மேஜிக். நம்ம எவ்வளோ எஸ் ஓடிடி அப்ரிஷியேட், நம்ம ஓடிடி எப்போவுமே இட்ஸ் இந்த லாக்டவுன் வேலையிலலாம் நிறைய வாட்டி நமக்கு ஒரு ரிலீஃபாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் பிக் ஸ்க்ரீன் வாட்சிங் மூவி ஆன் பிக் ஸ்க்ரீன் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிளிஸ். ஸோ அதனால் கடைசியில் தேங்க் யூனோ ஆல் த யூனிவர்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அகெயின் வி ஆர் பேக் ஆன் தியேட்டர்ஸ், அண்ட் ஐ திங்க் நம்ம தியேட்டர்ஸாக இருந்தாலும் ரொம்ப சேஃப்டியாக நிறைய ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பத்ரி சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் ரியோ, எல்லா கோ ஆக்டர்ஸும், பாலா, சரவணன், பூர்ணிமா, சித்தார்த், அண்ட் ஆல் த டெக்னிக்கல் க்ரூஸ். நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபன்னான ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு எங்களுக்கு எல்லாருக்கும். நல்ல ஒரு லொக்கேஷன்ஸ் எல்லாம் நிறைய ஷூட் பண்ணி இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. அப்போ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த தியேட்டரில் படம் வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கணும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட், பிகாஸ் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி டெபியூ. ஸோ இத்தனை கேமரா எனக்கு ரொம்ப புதுசு,
அண்ட் இதே மாதிரியே செட்லேயும் அவ்வளோ பெரிய கேமரா, கேரவன், ப்ரொடக்ஷன் சாப்பாடு எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசு. ஸோ நான் வந்து கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு டீம் தான் காரணம். ஸ்பெஷலி பத்ரி சார், ரியோ அண்ணா, ரம்யா மேம், பாலா அண்ணா, சித்தார்த், தங்கதுரை அண்ணா எல்லாருமே, அப்புறம் ஏடிஸ் அண்ணாஸ், அப்புறம் மேனேஜர் அண்ணா தமிழ், ஸோ எல்லாருமே வந்து என்னை ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுனால கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால தான் வந்து என்னால் வந்து இதை ஓரளவுக்கு புல் பண்ண முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ரோல் வந்து சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவர் வந்து கரெக்ட், இதை நீ தான் பண்ணுற, இது நீ பண்ணலனா இந்த ரோல் இது இப்படி இருக்காது, சும்மா ஒரு தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து அவர் இதை வந்து எனக்கு ஆஃபர் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ அதை நான் எடுத்து ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி நான் இந்த டீமில் இருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஸோ நீங்கள் தான் உண்மையான ஃப்ரெண்டாக இருந்து இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கரெக்டாக சேர்க்கணும் அப்படின்றதையும் நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். என்னோடய முதல் படமான நெஞ்சமுண்டு நேர்மீண்டு ஓடு ராஜாவுக்கு ஊடக பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணீங்க. படத்தை பற்றி நிறைய 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 பேசுனீங்க. ஸோ இந்த படமும் நீங்கள் நிறைய பேசுகிறதுக்கு இடம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நிறைய ஜாலியான விஷயங்கள் இருக்குது. எல்லாருமே பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் நடிக்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்தது, செட்டில் ஜாலியாக இருந்தோம், விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்லாம். ஸோ அங்கேருந்து அந்த ஹாப்பினஸ்ஸை எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக மக்களை என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு நம்புகிறோம். அண்டு ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும். இந்த படம் கதை கேட்ட உடனேயுமே இது உடனே ஷூட் போகிறோம் அப்படின்னோ, நாங்கள் நினச்ச மாதிரியே உடனே ஷூட் போனோம். யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட கதை சொன்னார். நினச்ச மாதிரியே யுவன் சங்கர் ராஜா சார் எனக்கு ரெண்டாவது படத்தில் மியூசிக் போட்டார், விச் இஸ் நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறது. அதுதான் யுவன் சாரோட மியூசிக்கில் என்னோடய ரெண்டாவது படமே அமைஞ்சிருக்கு அப்படின்றது. ஸோ நினச்ச மாதிரியே அதுவும் நடந்தது. நினச்ச மாதிரியே நாங்கள் 29 நாளுக்குள்ளார படம் பண்ணி முடித்தோம். நினச்ச மாதிரியே நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துட்டால் வாழ்க்கை அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. அப்படி நாங்கள் நினைக்காமல் வந்தது தான் இந்த கொரோனா. கிடச்சிதுன்னா வேறு மாதிரி பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு. நாங்கள் பிளான் பண்ணபடி படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தள்ளி தள்ளி போச்சு. அது எல்லாமே ஒரு நல்லதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாளில் நிறைய விஷயங்களை மக்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி வந்திருப்போம். ஒரு படத்துக்கு போனால் பயங்கர ஜாலியாக எதை பற்றியும் யோசிக்காமல் சிரிச்சுட்டு வெளியே வந்துடலாண்டா அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா இந்த படத்துக்கு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க தேவையில்ல. படத்தை பார்த்து சிரிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு ஹாப்பியாக நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். அப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டருக்கு வாங்க. ஜாலியாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஃபேமிலியோட வரலாம், குழந்தை அண்ட் உங்களோட ஃபேமிலியோட மொத்தமாக வந்து பார்த்து ஹாப்பியாக வெளியே போகிற மாதிரி ஒரு படம். ஸோ எல்லோரும் தேட்டிருக்குவாங்க. அண்டு இப்படி நின்ன உடனே எல்லோரும் நன்றி சொல்லுவாங்க. என்னோடய டீம் எல்லாருக்குமே நன்றி. தனித்தனியாக ஒவ்வொருத்தர் அப்படின்னு சொல்லணும்னு இல்லை, இது ஒரு ஃபேமிலி. இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே எனக்கு ரெண்டு அண்ணனுங்க கிடச்சாங்க. டைரக்ட் பண்ண ஆரம்பித்தோடனே ஒரு டீச்சர் கிடச்சாரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஃபீல் தான் இருந்தது. நிறைய கற்றுக் கொடுத்தாரு அவர். ஆக்சுவலி உண்மையிலேயே அவர் ஒரு டீச்சர், மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பாடம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் எடுக்கும்போது எனக்கும் நிறைய பாடம் எடுத்திருக்காரு. அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ சார். அண்டு நடிகர்கள் எல்லாருமே என்னோடய நண்பர்களாக இருந்தாங்க. மக்கள் எல்லாருக்குமே பிடிச்ச முகமாக இருந்தாங்க. ஸோ நிறைய பிடிச்ச முகம், நிறைய பிடிச்ச ஜோக்ஸ், நிறைய பிடிச்ச சீன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இதில் கண்டிப்பாக. ஸோ தியேட்டர் வாங்க, படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இது நன்றி தெரிவிக்கிற விஷயம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கெலாம் அப்பீல் மீடியாவுக்கும் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். ஆக்சுவலாக எங்கள் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ப்ரொடியூசர்ஸ் சிந்தன் அண்ட் ராஜேஷ். ராஜேஷ் வந்து என்னோடய வகுப்பு தோழன், கிளாஸ்மேட், 30 வருஷமாக தெரியும். நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து ஆஃபர்ஸ் வந்துச்சு படத்தை வாங்கிக்கிறதுக்கு. பட்டு நான் கூட ஒரு லெவலில் கூட தந்துடுறா, சேஃபராக இருக்கலாம் அப்படின்போது சிந்தனும் ராஜேஷும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இதை தேட்டருக்காக எடுத்திருக்க படம், என்ன ஆச்சுனாலும் தேட்டரில் விடணும்ன்ட்டு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ எம் ஆக்சுவலி பிளெஸ்ட். தேங்க்ஸ். ஸோ இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கட்ஸில் வெயிட் பண்ணுவோம்னு முதல் படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஆஃபர் நிறைய வந்துச்சு. எல்லாத்தையும் உதறிட்டு இப்போ தேட்டருக்கு வரோம். காமெடி வந்து எல்லோரும் ஆக்ஷன் ஃபிலிம் பிக் அந்த மாதிரி இருக்குது தான் தேட்டரில் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. பட் காமெடி வந்து தேட்டரில் பார்க்கணுன்னு என்னோடய கருத்து.
ஏன்னா ஒருத்தர் சிரிக்க இருக்கும்போது எல்லாம் சிரிக்கும் போது ஒரு மாதம் சிரித்து ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர் டெவலப் ஆகும். இந்த படத்தில் அது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. திருப்பி திருப்பி ரெக்வெஸ்ட் ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான், என்ன பர்சனலாக பத்ரி வெங்கடேஷா ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. இப்போ ப்ளீஸ், நீங்கள் எழுதுறதுல தான் இருக்குது இந்த படம். 24ஆம் தேதி தியேட்டருக்கு வரப்போகுது. நிறைய ப்ரொமோஷன் முன்னாடி பண்ணோம், சில பேருக்கு அந்த டவுட்ஸ்லாம் கூட இருக்கலாம், ஒருவேளை வந்துடுச்சோ அப்படின்ட்டு. இந்த படம் 24ஆம் தேதி, திருப்பி சொல்கிறேன், 24ஆம் தேதி வி ஆர் ரிலீஸிங் திஸ் ஃபிலிம். அந்த அட்லீஸ்ட் இந்த ஒரு செய்தி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னென்னா ப்ரெஸ், நம்மளோட ப்ரெஸ் கம்யூனிட்டி, அந்த மீடியா கம்யூனிட்டி எல்லாருமே சேர்ந்துருந்தோம் இந்த 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 க்ரைசிஸ் அப்போது. லெட்ஸ் ஆல் ஒர்க் டுகெதர். டெஃபினட்டாக தியேட்டர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக வச்சுருக்காங்க, ஸோ இட் வில் பி சேஃப். அண்ட் பிஃபோர் ஐ க்ளோஸ், கூடோஸ் டு த என்டையர் டீம். அண்ட் ரியோ, இந்த படம் ஃபஸ்ட்டு நானும் ராஜேஷா சேர்ந்து நாங்கள் சரி படம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாப்பிக்லாம் ஓடிச்சு. இவங்க ரெண்டு பேரும் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு 100% தெரியும் ஒரு ஹீரோவோட வேல்யூ, அந்த படம் என்ன பண்ணியிருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி எனக்கு ரியோ தெரியவே தெரியாது. ஐ நோ ஆங்கராக இதுவாக பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்காருன்ட்டு. நான் வெரி வெரி கான்ஃபிடென்ட்லி ஐ கேன் சே ஈஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு இப்போ ரீசெண்டாக கிடைக்க போகும். நான் சும்மா இங்கே மேடைக்காக சொல்கிறது இல்லை, டெட்ஸ் தந்தாருன்னா நிறைய படம் பண்ணலாம் சேர்ந்து. டெஃபினட்டாக நிறைய பேர் கேட்பாங்க. இஸ் காமெடி சென்ஸ் அண்ட் ஈஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். ஒரே சீக்கிரமாக உங்கள் நண்பர் உங்கள் அண்ணன் சிவகா அதே மாதிரி வந்துடுங்க. அப்புறம் ரம்யா நம்பீசன், ரம்யா நம்பீசன் இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஸ்ட்ரிக்ட்டு, அவங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் நடிப்பாங்க. ஆனால் சம்ஹவ் ஐ மேனேஜ் டு கன்வின்ஸ் சார். இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச பிக்கஸ்ட்டு போனஸ் இன் விச் ஐ வில் டேக் இட் டு மை என்டையர் லைஃப் இஸ் பாலசரவணன். எனக்கு தெரிஞ்சு பாலசரவணனை தவிர அந்த கேரக்டர் யாராவது பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. நான் நினச்சதெல்லாம் ரொம்ப கம்மி அந்த கேரக்டர் பற்றியே. பாலசரவணன் வேறு ஒரு டைமென்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டார். பாலா வந்து என்ன, என்னோட ஒரே ஆப்பே இது ரெக்வஸ்ட்னா, பாலா எல்லா படத்துலையும் வந்து நடிச்சிருக்கு மாதிரா, எவ்வளோ பிஸியாக இருந்தீங்கனாலும். அண்ட் ஐ டோ நோ வாட் டு சே அபவுட் ராதா. ஆர்கேலாம் வந்து என்ன, படம் எடுக்கிறோம், படம் எடுக்கல, டிவி ஷோ பண்ணுறோம், எது பண்ணாலும் காலையில் சேர்ந்து காஃபி குடிக்கிற கேரக்டர்ஸ். பக்கத்தில் இருக்க கருணாமூர்த்தி வந்து வே பேக் பழைய கதை 96ல் நான் நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது என்னோடய ஷார்ட் ஃபிலிமுக்கு ஹி வாஸ் த கோ டைரக்டர். அண்ட் பூர்ணிமா, பூர்ணிமாவெல்லாம் நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுக்கு முன்னாடி எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து பூர்ணிமாவெல்லாம் தியேட்டரில் பார்க்காட்டி தப்பாகிடும்ட்டு வி ப்ராட் இன் பூர்ணிமா. சித்தார்த் விபின் இஸ் அ ஸ்வீட் ஆர்ட். அவர் பாவம், அவர் மியூசிக் டைரக்டர் இல்லாமல் அவரை நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன், ஆர்டிஸ்டாக. சாம், சாமுக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சமபதம் ஆகாததெல்லாம் பிரவீன் கிட்டே ஒர்க் பண்ணியிருந்தா அப்படி. ஐ ரியலி லவ்ட், என்னோட அந்த படத்துக்கு மேலே ஜாஸ்தி டெடிக்கேட்டடாக இருந்தது சாம். ஸோ ஐ தாட் சாம் டிசர்வ்ஸ் ஐ ஹேட் டு இன்ட்ரடியூஸ் ஹிம் அப்படின்னு. அதே மாதிரி சரவணன் போன படத்தில் அவரோட நண்பரோட சேர்ந்து, மூர்த்தியோட சேர்ந்து ஒர்க் பண்ணார், உடனே இந்த படத்துலேயே அப்படியே அவரை வச்சுக்கிட்டோம். அண்ட் நிரஞ்சன் பாரதி, ஒரு மாடர்ன் பாரதியார், அவங்க வீட்லேயே வந்திருக்காரு, அந்த மாடர்னிட்டி இருக்குது. ஸோ ஐ திங்க் வி ஹவ் டன் ஆர் பெஸ்ட். வெயிட் பண்ணிட்டோம், நம்பிக்கையோடு வெயிட் பண்ணிட்டோம். ப்ளீஸ் டேக் திஸ் ஃபிலிம் டு த ஆடியன்ஸ். ரொம்ப ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த படம் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் படத்துக்கு மேலே எங்களுக்கு நிஜமான கான்ஃபிடென்ஸ் இருக்குது. தியேட்டருக்குள்ளே வந்தவங்க டெஃபினட்டாக சிரிச்சிடுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் ஃபார் கமிங். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோட பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.